அண்மை செய்தி, தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். தமிழகத்தில் நிலவக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு அனுமதி கோரியதை போது அனுமதிக்காததை கண்டித்து தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். தமிழகத்தில் நிலவக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு அனுமதி கோரிய போது அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, ஆவின் பால் தட்டுப்பாடு, நெய்வேலி என்எல்சி விவகாரம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதன் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், விவரங்கள். கண்டிப்பாக, சட்டப்பேரவைக்கு பட்ஜெட் கூட்டம் 10 மணிக்கு தொடங்கியது. இதுல குறிப்பா அஇஅதிமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் சபையில் இருந்தபோது பட்ஜெட், அதாவது சபாநாயகர் அவையை துவங்கிய பிறகு பேச அனுமதி கேட்டாங்க. குறிப்பா என்னன்னா, தமிழகத்தில் நிலவக்கூடிய ஆவின் பால் தட்டுப்பாடு, தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்தும், அதே போல என்எல்சி நிறுவனம் வந்து நிலம் கையகப்படுத்துவதை குறித்தும் பேச அனுமதி கேட்டாங்க. இதுக்கு சபாநாயகர் அப்பாவு அனுமதி கொடுத்ததுனால சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தலைமையில் அந்த சட்டப்பேரவையிலே வந்து கோஷங்கள் எழுப்பினார். அது ஜனநாயக படுகொலையை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாலு விஷயம், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜனநாயக படுகொலையை கண்டித்தும், அதே போல ஏற்கனவே சொன்னது போல ஆவின் தட்டுப்பாடு, தமிழகம் முழுதும் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்தும் பேச அனுமதி கேட்டாங்க. அனுமதி கொடுக்காதனால தற்போது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ராம்குமார், என்னென்ன பிரச்சனைகளை முன்வைத்து இது பத்தி பேசுறதுக்காக அனுமதி கோரினாங்க, அதன் விவரங்கள்? வந்து ஒரு நாலு விஷயம், ஏற்கனவே நான் சொன்னது போல தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலமாக ஆவின் பால் தட்டுப்பாடுனால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை குறித்தும், அதே போல கடலூர் மாவட்டம் என்எல்சி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தொடர்பாக வந்து நிலம் கையகப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட ஒரு 100, ஏற்கனவே 60 கிராமங்கள் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் மேலும் 40 மேற்பட்ட கிராமங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையை குறித்து பேச அனுமதி கேட்டாங்க. அதே போல சமீபத்தில் நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து ஜனநாயக படுகொலை கண்டித்தும் பேச அனுமதி கேட்டாங்க. தொடர்ந்து ஏற்கனவே கடந்த 2 வருடங்களாகவே அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து ஜனநாயக முறைப்படி மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச இந்த திமுக அரசாங்கம் வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாகவே இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து நிறுத்தி வருகிறது. இதை தற்போது இன்றுதான் பட்ஜெட் கூட்டத் தொடர் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதற்கு முன்பாகவே மக்கள் பிரச்சனை குறித்து அஇஅதிமுகவோட முக்கிய நோக்கமே மக்கள் பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பது ஒவ்வொரு முறையும் நடைபெறுது. அதுக்கும் இந்த முறையை இந்த 4 பிரச்சனை, என்எல்சி பழுப்பு நிலக்கரியோட நிலகம் கையகப்படுத்தும் பிரச்சனை, அதே போல ஆவின் தட்டுப்பாடு, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி, குறிப்பாக தமிழகத்தில் சீர்கெட்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து பேச அனுமதி கேட்டாங்க. அனுமதி மறுக்கப்பட்டதால தற்போது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ராம்குமார், தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. ராம்குமார்.